ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். காக்ரோச்சில் நம்ம இது வரைக்கும் மார்ஃபாலஜி பார்த்துருக்கோம் அண்ட் அலிமெண்ட்ரி கனால், தட் இஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்துருக்கோம். நீங்கள் தயவுசெய்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காக்ரோச் நமக்கு கிடையாது போர்டு எக்ஸாமுக்குன்னு படிக்காமல் இருக்க வேண்டாம். இதை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஏன்னா நீட் 2022 உண்டு, நீட் 2021 உண்டு. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. அந்த விதத்தில் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச்சில் இருக்கிறது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஏன் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறோன்னா, சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை விட்டு பிளட் வெளியே வந்துடும், சீலும் பாடி கேவிட்டிக்கு பிளட் வரும். யூஸ்வலாக ஹையர் ஆர்கானிசத்துலலாம் பாடி கேவிட்டிக்கு பிளட் வெளியே வராது. இது பாடி கேவிட்டிக்கு பிளட் வந்துட்டு திருப்பியும் சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்குள்ளே போகும். அதனால் இதை ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்டுக்கு ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்து ஹீமோ லிம்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன ஹீம் அப்படின்னா என்ன பிளட், ஹீம் அப்படின்னாலே அந்த பிளட் சம்மந்தமானது தான் ஹீமோ லிம்ஃப். ஹீமோ லிம்ஃப் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஏன்னா ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் கிடையாது. நமக்கு இருக்க மாதிரி ஹீமோக்ளோபின் மாதிரியான ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் இங்கே கிடையாது, அதனால இது கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஹீமோ லிம்ஃபில் ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று பிளாஸ்மா அண்ட் ஹீமோசைட்ஸ். சைட்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், செல்ஸ் இல்லைங்களா. சைட்ஸ்னால் செல்ஸ், பிளட் செல்ஸ், ஹீமோசைட்ஸ் செல்ஸ். ஸோ பிளாஸ்மா அண்ட் ஹீமோசைட்ஸ் இருக்குது. தென் சீலோம் அப்படிங்கிற ரீஜன், இதில் பாடி கேவிட்டின்னு சொல்வோம். இந்த பாடி கேவிட்டியில் பிளட் ஃபில்லாக இருக்கிறதுனால காக்ரோச்சில் இருக்கக்கூடிய சீலோம் பாடி கேவிட்டிக்கு பேர் ஹீமோசீல். சீல்னா கேவிட்டி. ஸோ கேவிட்டி இஸ் ஃபில்டு வித் பிளட், அதான் ஹீமோசீல் அப்படிம்பாங்க. அது கலர்லெஸ்ஸாக இருக்குது. இப்போது ஒரு டயக்ராமை கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த டயக்ராம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த டயக்ராம் பாருங்கள், இது என்ன சார் இப்படி வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட சாண்ட்விச் கொடுக்குறோம்னு வச்சுங்க, சாண்ட்விச்சை ஆணு கடிச்சதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி காக்ரோச் இப்படி இருக்குது. காக்ரோச் இப்படி உங்களை பார்த்து அப்படியே நேராக வருது, அதை அப்படியே மேலேருந்து ஷார்ப்பாக கட் பண்ணிடுறீங்க. அப்படியே சாண்ட்விச்சை ஆணு கடித்த மாதிரி நேராக கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிட்டா மேலே அதுக்கப்புறம் நடுவில் கீழேன்னு சாண்ட்விச் மாதிரி ஒரு லேயர் லேயராக தெரியும் காக்ரோச்சில், ஓகேங்களா. நேராக இருக்க காக்ரோச்சை மேலேருந்து அப்படியே க்ராஸ் செக்ஷன் கட் பண்ணிட்டீங்க. க்ராஸ் செக்ஷன் கட் பண்ணால் அந்த பாடியில் என்னெல்லாம் தெரியும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அப்பர் பார்ட்டில் இருக்கக்கூடிய லேயர் டெர்கா, டெர்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளேட் மாதிரி இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னான்னு சொல்லுவோம். ஸோ டெர்கா ஸ்டெர்னாவை கனெக்ட் பண்ணுறது ப்ளூரா. இந்த ப்ளூரா டெர்கா ஸ்டெர்னாவில் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறது ஆர்த்ரோடியல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லி படித்தோம் மார்ஃபாலஜியில். இப்போது இங்கே பாருங்கள், இந்த டெர்கா ஸ்டெர்னாக்கு இடையில மூணு பார்ட்டாக கேவிட்டியாக பிரிக்கிறோம். மேலே இருக்கிறது பெரிகார்டியல் சைனஸ் சைனஸ், மூணு சைனஸ் பார்ட் இருக்குது. இந்த ரீஜனில் தான் இந்த ஹார்ட் இருக்குது. இது என்டையர் திங்கும் சேர்ந்து ஹார்ட். ஹார்ட் வந்து பெரிகார்டியல் சைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெரி விசரல் சைனஸ் சென்டரில் இருக்குது. விசரல் சைனஸில் வந்து நமக்கு அலிமெண்ட்ரி கனால் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. கீழே வந்து பெரி நியூரல் சைனஸ் இருக்குது. பேர்லேயே இருக்குது நியூரல். நியூரல்னால் என்ன அர்த்தம், நர்வஸ் சிஸ்டம் கீழே இருக்குது. சைனஸ் அப்படின்னா கேவிட்டி, அந்த எம்டி ஸ்பேஸை தான் சைனஸ் வந்து நமக்கு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ பெரிகார்டியல் சைனஸ் மேலே அந்த கேவிட்டியில் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது, ஹார்ட் இருக்குது. இந்த ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13 chambered ஹார்ட். 13 சேம்பர் இருக்குது. இந்த 13 சேம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோரக்ஸ் ரீஜன் அண்ட் அப்டமன் ரீஜன் தோரக்ஸ் த்ரீ சேம்பர்ஸ். ஒரு ஹார்ட்டு தான், ஒரு ஹார்ட்டுக்கு 13 சேம்பர் இருக்குது. 13 சேம்பரில் 3 சேம்பர் தோரக்ஸ் ரீஜனில் இருக்குது, 10 சேம்பர்ஸ் அப்டமன் ரீஜனில் இருக்குது. அப்டமன் ரீஜனில் 10 சேம்பர்ஸ் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து ஒரு ஹார்ட்டு தான். ஹார்ட்டில் 13 சேம்பர்டு ஹார்ட் இருக்குது. 13 சேம்பர் ஆஃப் ஹார்ட்டில் 3 சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட் வந்து தோரக்ஸ் ரீஜன் இருக்கு, 10 சேம்பர்ஸ் ஆஃப் ஹார்ட் வந்து அப்டோமன் ரீஜன் இருக்கு. தெர் இஸ் நோ சேம்பர் ஆர் ஹார்ட் இஸ் ஆப்சென்ட் இன் ஹெட் ரீஜனில் ஹார்ட் ஆப்சென்ட், தலைப்பகுதியில் ஹார்ட் கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் படிக்கலாம். ஹார்ட் இஸ் டியூப்லார் இலாங்கேட்டட் நீளமாக இருக்குது, திக் நல்ல திக் வால்டாக இருக்குது, தென் மஸ்குலார். இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரில் வரிசையாக இருக்கிறது தான் ஹார்ட். எல்லாம் ஒரு ஹார்ட். இதில் ஒவ்வொரு ப்ளூவும் ஒரு சேம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது. டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சராக ஃபார்மாக இருக்கா, ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து பார்த்தா டியூப் மாதிரி இருக்கா, டியூப்லார். இலாங்கேட்டட் நீளமாக இருக்குதா, திக்காக இருக்கும். அண்ட் மஸ்குலார், மஸ்குலார்ங்கிறது இங்கே பாருங்கள் அலாரி மசில்னு வரைஞ்சிருக்கோம். இந்த ட்ரையாங்குலர் மசில்
அந்த முக்கோணம் மாதிரி ட்ரையாங்குலர் மசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் இருக்கா, பிளாக் கலரில் வரைஞ்சிருக்கும். ஸோ மஸ்குலர் அலாரி மசில் இதுதான் ஹார்ட் வந்து கான்ட்ராக்ஷன் சுருங்கி விரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி சுருங்கி விரியறதுனால தான் பிளட் வந்து பம்ப் ஆகி மூவ் ஆகி போகுது. ஓகே, நெக்ஸ்ட் தேர் இஸ் நோ ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட், அது நமக்கு தெரியும். அதனால தான் ஹீமோலிம்ப் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது. தென் சர்க்குலேஷன் இப்போ எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டீரியோ ஆன்டீரியர் கான்ட்ராக்ஷன் மூலிமா நடக்குது. அதாவது போஸ்டீரியோனா கீழே சைடு, ஆன்டீரியர்னா மேலே சைடு. கீழேருந்து பிளட்டு மேலே நோக்கி பம்ப் பண்ணி போகும். ஓகேங்களா? இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஹார்ட் கீழேருந்து பிளட் பம்ப் பண்ணி மேலே போகுது. மேலே போனால் அயோட்டா, அயோட்டா இதுதான் அயோட்டா, ஒவ்வொன்றுமே அயோட்டா. திஸ் இஸ் அயோட்டா, ஆன்டீரியர் அயோட்டா இங்கே இருக்குது. திஸ் இஸ் ஆன்டீரியர் அயோட்டா, ஆன்டீரியர் அயோட்டா, ஆன்டீரியர் அயோட்டா வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சொதப்பலாம் தான், மன்னிச்சுங்க, இதெல்லாம் ஏ ஹேண்ட் ரைட்டிங் தான். ஆன்டீரியர் அயோட்டா வரைக்கும் மேலே வரைக்கும் பிளட் போகுது. தென் அயோட்டாலேருந்து ஹெட் சைனஸ், ஹெட்டில் வந்து சைனஸ் தான் இருக்குது, ஹார்ட் கிடையாது, ஹார்ட் சேம்பர் கிடையாது. சைனஸ்னால் ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் தான். ஸோ அந்த ஹெட் சைனஸ்க்கு பிளட்டு மேலே போகுது. ஹெட் சைனஸ்லேருந்து பிளட்டு ரிட்டர்ன் ஆகி நமக்கு இந்த ரெண்டு ரீஜன் இருக்கு இல்லையா, பெரி விசரல் சைனஸ் அண்ட் பெரி நியூரல் சைனஸ்க்கு பிளட் வந்து திருப்பி வருது. இப்போ பெரி விசரல் சைனஸ், பெரி நியூரல் சைனஸ்லேருந்து பெரி கார்டியல் சைனஸ் மேலே இந்த இடத்துக்கு வந்துடுது. பெரி கார்டியல் சைனஸ் இந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ ஹெட் ரீஜனில் இருந்து பெரி விசரல் பெரி சைனஸ்க்கு பிளட் வந்துட்டு திருப்பியும் பெரி கார்டியல் சைனஸ்க்கு பிளட் போகுது. பெரி கார்டியல் சைனஸில் இருந்து தென் ஹார்ட்டுக்கு இந்த வழியாக போய் திருப்பி இப்படியே சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி தான் சர்க்குலேஷன் நம்ம காக்ரோச்சில் நடக்குது. ஸோ ஹார்ட்லேருந்து அயோட்டா கீழேருந்து மேலே நோக்கி போகுது. போஸ்டீரியோ ஆன்டீரியர் கான்ட்ராக்ஷன்னா கீழேருந்து மேலே போகுதுன்னு அர்த்தம். அயோட்டாலேருந்து ஹெட் சைனஸ் தலைக்கு போகுது. தலையிலேருந்து அலிமெண்ட்ரி கெனால் இருக்கக்கூடிய விசரல் சைனஸ் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய நியூரல் சைனஸ் இந்த ரெண்டு ரீஜனுக்கு வருது. இங்கேருந்து திருப்பியும் ஹார்ட் இருக்கக்கூடிய நம்ம பெரிகார்டியல் சைனஸ்க்கு பிளட் போகுது. அங்கேருந்து ஹார்ட்டுக்குள்ளே பிளட் என்டர் ஆகுது. ஹார்ட்டுக்குள்ளே பிளட் போயிட்டு ஹார்ட்லேருந்து வெளியே வரும், திருப்பி ஹார்ட்டுக்குள்ளே போவோம், வெளியே வரும். இப்படி தான் நம்ம கார்டியாக் சைக்கிள் ஆர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இன்செக்ட் காக்ரோச்சில் நடக்குது. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், காக்ரோச்சை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், மோஸ்ட் ஆஃப் த இன்செக்ட்டுக்கு ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான், புவர்லி டெவலப்டு வெசல்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு புவர்லினா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். பிளட் வந்து ஹீமோலிம்ப் கலர்லெஸ்ஸாக இருக்குது. இதில் பிளாஸ்மா அண்ட் ஹீமோசைட்ஸ் இருக்குது. சீலோம் பாடி கேவிட்டியில் தான் பிளட் இருக்கிறதுனால ஹீமோசீல் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஹார்ட் இஸ் டியூபுலார் இலாங்கேட்டட் திக் அண்ட் மஸ்குலராக இருக்குது. இந்த இங்கே வரைஞ்சிருக்கோமே 13 சேம்பர்டு ஹார்ட்ஸ் வரைஞ்சிருக்கோம். ஹார்ட் ஹெட்டில் கிடையாது, தோரக்ஸ் அண்ட் அப்டமனில் தான் இருக்குது. தோரக்ஸில் 3 சேம்பர்ஸ், அப்டமனில் 10 சேம்பர்ஸ், டோட்டலாக 13 சேம்பர்டு ஹார்ட் இருக்குது. ஸோ சர்க்குலேஷன் எப்படி நடக்குது, ஹார்ட்லேருந்து அயோட்டா, அயோட்டாலேருந்து ஹெட் சைனஸ், ஹெட் சைனஸ்லேருந்து விசரல் சைனஸ் அண்ட் நியூரல் சைனஸ், தென் பெரிகார்டியல் சைனஸ், பெரிகார்டியல் சைனஸ்லேருந்து திருப்பி ஹார்ட். இப்படி தான் நமக்கு வந்து சர்க்குலேஷன் நடக்குது. சர்க்குலேஷன் வந்து போஸ்டீரியோ ஆன்டீரியர் கான்ட்ராக்ஷன் மூலமா நடக்குது. கீழேருந்து மேலே நோக்கி பிளட் பம்ப் ஆகி உள்ளே போகுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.